ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம செய்த நான் இன்னைக்கு எதுவும் வந்திருக்கேனா. சர்க்காருக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஏஆர் முருகதாஸ் மண்டே போட்டு யோசிச்சதுல தர்பார்னு ஒரு படம் சிக்கியிருக்கு. சரி, யாரை வச்சு பண்ணலாம், இந்த படத்துக்கு யார் செட் ஆவானா, அங்கேயும் தேனில சரி நம்ம தலைவர் வச்சு பண்ணலாமா, ஆல்ரெடி சர்க்கார் பண்ணி என்னாச்சுன்னு தெரியல, இப்போ தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தலைவருக்கு ஆல்ரெடி பேட்ட படம் வேறு வந்துருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும். சரி பரவாயில்ல, தர்பார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தர்பார்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணது லைக்கா ப்ரொடக்ஷன். சும்மா கேளு. ஸோ லைகா ப்ரொடக்ஷன் வந்து இது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் வந்துட்டு யார்கிட்ட கொண்டு போனாங்க, நம்ம அனில் பிரச்சனை தான் மியூசிக் போட்டுருக்காரு. பேட்ட படத்துக்கு இவர் தான் போட்டிருந்தாரு. ஸோ இவர் என்ன நேற்று ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன சாங்னா கிளி கிளின்னு சொல்லிட்டு எதோ கிழிச்சிருக்காங்க. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்காங்க, அதில் என்ன கிழிச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. பட் ஆனால் அது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரியாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்துட்டு தலைவருக்காகவே நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த தர்பார் படத்தோட அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, தை பொங்கலுக்கு இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் சுனில் செட்டி நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்கள் வந்து தாரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நிவேதா தாமஸ் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க, யோகி பாபு நமக்கு தெரியாமல் நடிச்சிருக்காரு, தம்பி ராமன் நடிச்சிருக்காங்க, சிம்ரன், இந்த மாதிரி பல பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. போலீஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. 1922 வந்து பாண்டியன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு அவர் பிளே பண்ண போலீஸ் ரோலுக்கு அப்புறம் இந்த ரோல் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த டீமும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட் கேட்கறதுக்கு ஜெய் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், சீ யூ, டேக் கேர், குட் நைட். சும்மா